வெல்கம் டு தமிழ் கிச்சன். தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நாம் சிக்கன் குருமா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னன்றதை பார்த்துடலாம். அரை கிலோ சிக்கனை நல்லா உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாலு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை உரித்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு முழு பூண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சியும் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு ஆறு, அரை எலுமிச்சம்பழம், ஒரு கொத்து கருவேப்பிள்ளை, சோம்புத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவைக்கு, ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லேஸ் லேஸாக வெட்டினது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், தேங்காய் கசகசா அரைச்சி வச்சுருக்கிறேன், மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கழுவி வச்சுருக்கிற சிக்கனில் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். வேக வச்சுட்டு எப்படி குருமா வைக்கலாங்கிறத பார்க்கலாம். சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிள்ளை, சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை போட போகிறேன். அடுத்து கருவேப்பிள்ளை, சோம்பு தூள், கரம் மசாலா. அழிச்சிட்டு நல்லா வாசமாக வந்த உடனே நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வர மாதிரி வரட்டும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை போட்டு வதக்குறோம். பச்சை மிளகாவை நடுவில் 2 கீறி வச்சுருக்கிறேன். முழு பச்சை மிளகாவை நீங்களும் அதே மாதிரி கீறி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதக்குறோம். இது வதங்கின உடனே இதோடு சேர்த்து இஞ்சி பூண்டையும் வதக்குறோம். இது ரெண்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வாட போகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா நல்லா தக்காளியெலாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, வேக வச்சு உருளைக்கிழங்க இதோட கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இதில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சொல்லியிருந்தேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். தனியாத்தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். இதில்
நம்ம என்ன செய்யறோம்னா, அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுது இதை ஆட் பண்ண போறோம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறிடலாம். நம்மளுடைய சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வாசமாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் எலுமிச்சம்பழம் ஜூஸை ஊற்றுறோம். ஊற்றி ஒரு 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய குருமா ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் கிச்சன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.